ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். குருவடி சரணம் திருவடி சரணம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாஷ சோமேஷ மங்களாயஷ புதேஷ குருசுகரசி சனிபத்ய ராகவே கெதுவே நமோ நமக. அஸ்ட்ரோ தங்கவேலி டிவி அனைத்துலக நேயர்களுக்கு பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜோதிட வாசஸ்பதி ஸ்ரீ தங்கவேலு வழங்கும் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பு யோகம் பற்றிய ஒரு சிறப்பு வீடியோ. அனைவருக்கும் வணக்கம். லைக் பண்ணுங்க, என்னுடைய காணொலிக்கு ஆதரவு தாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஜோதிட அமைப்பிலே ஜெயமணி சூத்திரத்திலே வரும், கிருஷ்ணமூர்த்தி பத்தாவது முறையிலே வரும், மற்றும் எத்தனையோ ஜோதிட முறைகளில் எத்தனையோ ஜோதிட நியூமாலத்திலிருந்து அஷ்டவர்க்கத்திலிருந்து அத்தனை விதியும் வந்து கொண்டே இருக்கும் என்று கூறிக்கொண்டு வணக்கம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் யோகம் என்பதை பற்றி ஒரு சிறப்பு காணொலி. புஷ்கல யோகம் அல்லது பூபாலக யோகம் அது எப்படி இருக்கும்? லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் ஒரே கிரகமாக இருந்தாலோ, அல்லது லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் சேர்ந்து கேந்திரத்தில் லக்னத்தை சுபக்கிரகங்கள் பார்த்தாலோ புஷ்கல யோகம் அல்லது பூபால யோகம் உண்டாகும். அதற்கு என்ன பலன்? எல்லாவித நன்மைகளும் உண்டாகும். சமூகத்தில் அந்தஸ்து உண்டு, பணவசதி பெருகும், அனைவருக்கும் வேண்டியவராக இருப்பார்கள், எல்லோரும் இவரை புகழ்வார்கள், மந்திரியாகும் அமைப்பு உண்டு, சுகபோகமான வாழ்க்கை அமையும் என்பது இந்த புஷ்கல யோகத்தினுடைய ஒரு பதிவு. ஆகாச அந்தர சக்கர யோகம் லக்னாதிபதியும் பன்னெண்டாம் இடத்ததிபதியும் சேர்ந்து ஒரு ராசியில் இருக்க, இதனுடன் அந்த ஜாதகனின் பிறந்த நட்சத்திரத்துக்கு இரண்டாவதாக வரும் நட்சத்திரத்தினுடைய அதிபதியும் சேர்ந்தால் ஆகாச அந்தர சக்கர யோகம் உண்டாகிறது. காண்போர் மனம் பிரமிக்கும்படி உயரமான கம்பத்தை பூமியில் நாட்டி அதன் உச்சியிலும் ஆகாயத்திலும் மாயாஜால வித்தைகளை பல காட்டுவார். பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாகவும் அதே சமயத்தில் படுபயங்கரமாகவும் இருக்கும்படி வித்தைகளை செய்வதில் சமர்த்தராக இருப்பர். வல்லகி யோகம் எட்டு கிரகங்கள் ஏழு ராசிகளில் இருந்தால் வல்லகி யோகம் உண்டாகும். நாட்டியம் சங்கீதம் முதலிய கலைகளில் தேர்ச்சி உண்டாவது உறுதி. பெயர் புகழ் உண்டு, எல்லோரும் அறிந்த மனிதராக இருப்பர். நிகழயோகம் நீங்கள் செவ்வாய் வரையில் பிறந்திருக்கிறீங்களா? சனி பகவான் கேந்திரஸ்தானத்தில் இருந்தால் நிகழயோகம் உண்டாகும். இந்த யோக அமைப்பை பெற்றவர்கள் சிறைக்கு போவது உறுதி, நற்பலன் குறைவு. சாமா யோகம் லக்னாதிபதி உச்சம் மூல திரிகோணம் ஆட்சி நட்பு ஆகிய வழிகளில் பலம் பெற்று அசமணமடையாமல் இருக்க சுபக்கிரங்கள் லக்னத்தில் இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ சாமா யோகம் உண்டாகும். நிலபுல சேர்க்கை உண்டாகும். பெயர் புகழ் பரவும். மந்திரியாகும் அமைப்பு உண்டு. சுதந்திரமான கொள்கை உடையவர். நீண்ட ஆயுள் உண்டு. சுகபோகமான வாழ்க்கை அமையும். யவ்வன யோகம் அமைப்பு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்ததிபதி உச்சம் மூல திரிகோணம் ஆட்சி நட்பு ஆகிய வழிகளில் பலம் பெற்று அஸ்தமனம் அடையாமல் இருக்க இரண்டாம் இடத்தில் சுபக்கிரங்கள் இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ யவ்வன யோகம் உண்டாகும். கல்வியிலே சிறந்த தேர்ச்சி பெறுவர். நிரம்ப படித்தவர் என்ற பெயர் உண்டு. சுகமான வாழ்க்கை அமையும். செல்வம் பெருகும். விவசாயத்தினால் நல்ல வருமானம் உண்டாகும். சௌரிய யோகம் லக்னத்திற்கு மூணாம் இடத்ததிபதி உச்சம் மூல திரிகோணம் ஆட்சி நட்பு ஆகிய வழிகளில் பலம் பெற்று அஸ்தமனம் அடையாமல் இருக்க மூணாம் இடத்தை சுபக்கிரங்கள் பார்த்தாலோ அல்லது இருந்தாலோ சௌரி யோகம் உண்டாகும். பலன் வந்து பெயர் புகழ் உடையவர். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் வல்லமை உண்டு. சகோதர வர்க்கத்துக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பார். அரசாங்க வேலைகளை செய்வதில் திறமையானவர். அம்புதி யோகம் லக்னத்திற்கு நாலாம் இடத்ததிபதி உச்சம் மூல திரிகோணம் ஆட்சி நட்பு ஆகிய வழிகளில் பலம் பெற்று அஸ்தமனம் அடையாமல் நாலில் சுபக்கிரங்கள் இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ அம்புதி யோகம் உண்டு. உங்கள் ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு நாலாம் இடத்து ஒரு சுபக்கிரகம் பார்த்தாலே அம்புதி யோகம் என்று பெயர். மந்திரியாளருக்கு அமைப்பு உண்டு. பசு பாக்கியம் உண்டு. வாகன யோகம் உண்டு. கார், ஸ்கூட்டர், லாரி, பஸ், வேன் முதலான பலவித வாகனங்களுக்கு இவரிடம் இருக்கும். கோயில் கட்டுதல், யாகம் நடத்துதல், கும்பாபிஷேகம் செய்தல் ஆகியவற்றில் தலைமை தாங்குவர். சுகபோகமான வாழ்க்கை உண்டு என்பது இந்த அம்பதி யோகத்தினுடைய பலன். நண்பர்களே, சத்திர யோகம் அமைப்பு லக்னத்திற்கு அஞ்சாம் இடத்ததிபதி உச்சம் மூல திரிகோணம் ஆட்சி நட்பு ஆகிய வழிகளில் பலம் பெற்று அசமனம் அடையாமல் இருக்க அஞ்சில் சுபக்கிரங்கள் இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ சத்திர யோகம் உண்டாகிறது. உலக வாழ்க்கையில் நல்ல நிலைமை அடைவர். அருமையான பதிவு. எல்லோரும் விரும்பும்படி இதமாக பேசுவர். மந்திரியாவார். புத்தி கூர்மை உண்டு. சுகபோகமான வாழ்க்கை அமைவது உறுதி. அஸ்தர யோகம் லக்னத்திற்கு ஆறாம் இடத்ததிபதி உச்சம் மூல திரிகோணம் ஆட்சி நட்பு ஆகிய வழியில் பலம் பெற்று அஸ்தமனம் அடையாமல் இருக்க ஆறில் சுபக்கிரங்கள் இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ அத்திரி யோகம் உண்டாகும். எதிரிகளை அழிப்பதில் வல்லவர். குரூரமான குணமுடையவர்.
எவராலும் செய்ய முடியாத காரியங்களை இவர் எளிமையாக செய்வர். சாகசங்களை செய்வதில் வல்லவர். திடமான உடல் உடையவர். எதற்கு விவாதம் செய்யும் குணமுடையவர். காமயோகமுடையவர். அமைப்புக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்ததுவதி உச்சம் மூல திரிகோணம் ஆட்சி நட்பு ஆகிய வழிகளில் பலம் பெற்று அசமணம் அடையாமல் இருக்க, ஏழாம் இடத்தில் சுபக்கிரங்கள் இருந்தாலோ, சுபக்கிரங்கள் என்று சொன்னால் சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் புதன் குரு பகவான் அல்லது பார்த்தாலோ காமயோகம் உண்டாகும். காமி இச்சையினால் பல பெண்களை விரும்புவர். மனைவியிடத்தில் அதிக அன்புடையவர். உறவினர்களுக்கு உதவும் குணமுடையவர். தந்தை விட தான் எல்லா விதத்திலும் ஒருபடி மேலாகவே இருப்பார். பணவசதி அதிகம் உண்டு. ஆசுர யோகம் அமைப்பு லக்னத்திற்கு எட்டாம் இடத்ததிபதி உச்சம் மூல திரிகோணம் ஆட்சி நட்பு ஆகிய வழிகளில் பலம் பெற்று அசமணம் அடையாமல் இருக்க, எட்டில் சுபகிரங்கள் இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ ஆசுர யோகம் உண்டாகும். தன் காரியத்திலே குறியாக இருப்பர். கெட்ட பெயர் எடுப்பர். மற்றவர்களின் காரியத்தை கெடுப்பதில் வல்லவர். எப்பொழுதும் கஷ்டமான வாழ்க்கை அனுபவிப்பார். இந்த யோகத்தினால் நற்பலன் குறைவு. பாக்கிய யோகம் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்திற்கு உச்சம் மூல திரிகோணம் ஆட்சி நட்பு ஆகிய வழியில் பலம் பெற்று அசமணம் அடையாமல் இருக்க, ஒன்பதில் சுபக்கிரங்கள் இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ பாக்கிய யோகம் உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை அதிகம் உண்டு. வாகன சேர்க்கையும் உண்டு. லட்சுமியின் பூரண அருள் உண்டு. தர்மமான முறையில் எதையும் செய்வர். தர்ம குணம் உள்ளவர். ஆசார அனுஷ்டங்களை தவறாமல் செய்பவர். தன் வம்சத்திற்கே ஒரு மணி விளக்காக திகழ்வர். கியாதி யோகம் அமைப்பு லக்னத்திற்கு பத்தாம் இடத்ததிபதி உச்சம் மூல திரிகோணம் ஆட்சி நட்பு ஆகிய வழியில் பலம் பெற்று அஸ்தமனம் அடையாமல் இருக்க, பத்தில் சுபக்கிரங்கள் இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ கியாதி யோகம் உண்டாகும். மந்திரியாவார். மக்களை காக்கும் பணியில் தலை சிறந்தவர். நல்ல மனைவி மக்களை உடையவர். தர்மவான். உலக நன்மைக்காக எந்த செயலையும் தயங்காமல் செய்யும் நன்மை உடையவர். சுகபோகமான வாழ்க்கை அமைய பெற்றவர் என்பது ஜோதிட விதி. முதல் யோகம் லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்ததிபதி உச்சம் மூல திரிகோணம் ஆட்சி நட்பு ஆகிய வழியில் பலம் பெற்று அசமணம் அடையாமல் இருக்க, பன்னெண்டில் சுபக்கிரங்கள் இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ முதல் யோகம் உண்டாகும். ஆனால் அவமானம் அடைவர். செல்வம் வருவதும் போவதும் இருக்கட்டும், பணக்கட்டுப்பாடு உண்டு. சபல புத்தியுடையவர். பொருளை வீணாக அளிப்பர். விஷமத் யோகம் லக்னத்திற்கு அல்லது ராசிக்கோ உபயராசிகளில் சுபக்கிரங்கள் இருந்தால் பஷ்மத் யோகம் உண்டாகும். அளவற்ற செல்வ செழிப்பு உண்டாகும். மந்திரியாவார். சுகபோகமான வாழ்க்கை உண்டு. வாகன வசதிகள் உண்டு. அமலா யோகம் லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ பத்தில் சுபக்கிரகம் உச்சம் மூல திரிகோணம் ஆட்சி ஆகிய வழிகளில் பலம் பெற்று இருந்தால் அமலா யோகம் உண்டாகும். செல்வ செழிப்பு உண்டாகும். பிள்ளை பாக்கியம் உண்டாகும். தர்ம குணம் உள்ளவர். தன்னிடம் வந்தவர்களுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் பண உதவி செய்யும் பண்புள்ளவர். எக்காரியத்தையும் நேர்மையாக செய்யும் பண்புடையவர். ஸ்ரீகண்ட யோகம் லக்னாதிபதி சூரியன் சந்திரன் கிரகங்கள் கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ பலன் பெற்றிருந்தால் ஸ்ரீகண்ட யோகம் உண்டாகும். சிவபக்தர். உத்ராட்ச மணிவர். விபூதி பூசியவர். சதாயி சிவபெருமானையே தியானிக்கும் இயல்பினர். நியமநிஷ்டிகளை விடாது பின்பற்றுவர். சைவ விரத தீட்சிதர். எல்லோருக்கும் உதவும் தயால குணமுடையவர். நிம்மதியான வாழ்க்கை அமையும். சரஸ்வதி யோகம் புத பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ அல்லது இரண்டிலே இருந்து உச்சம் ஆட்சி ஆகிய வழிகளில் பலம் பெற்று இரண்டாம் இடத்த அதிபதி அல்லது ஆட்சியோ அல்லது நட்போ பெற்றிருந்தால் ஸ்ரீ சரஸ்வதி யோகம் உண்டாகும். புத்தி கூர்மை உண்டாகும். நாடகம் காவியம் முதலானவைகளை இயற்றும் புலமை உண்டாகும். கவிஞனாக ஆவார். செல்வம் சேரும். பிறருக்குரிய பண்பாளர்களாக இருப்பார். நல்ல மனைவி மக்கள் உண்டு. ஆட்சியாளர்களால் கௌரவிக்கப்படுவார். எல்லா வித நலங்களையும் பெற்று சுகபோகமாக வாழ்வார். அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி ஒரு சில சமாச்சாரங்கள். பூமி அதிரல் நடக்கக்கூடாது. வாசப்படி நிலையின் அதாவது நிலையின் மீதும் வழிநடையிலும் உட்காரக்கூடாது. வாசற்பதியில் உட்கார்ந்து எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. பூமியில் காலை தேய்த்து நடக்கக்கூடாது. வாசற்படிக்கு அருகே உள்ளே ஒருவரும் வெளியே ஒருவருமாக இருந்து எதையும் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. அபசகன சொற்களை ஐயையோ என்றே சொல்லக்கூடாது. பற்களை நரநரவென்று கடிக்கக்கூடாது. நடக்கும் பொழுதும் உட்கார்ந்திருப்பவன் மேல் முடிந்தளவு கால்படாமல் நடக்க வேண்டும். தெரியாமல் பட்டுவிட்டால் அவர்களை தொட்டு கும்பிட வேண்டும். இதுவரை கூறியது போல் செய்யத்தகுந்தலை செய்து தகாதவர்களை விட்டு மற்றவர்களின் மனம் குளர பேசி நாமும் மகிழ்ந்து மற்றவரையும் மகிழ வைத்தால் நாம் நல்ல மதிப்புடனே புகழோடும் ஆரோக்கியமாக வாழலாம். மேலும் இன்னும் சிறப்பு சிறப்பு வீடியோக்கள் தொடரும். உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி ஜோதிட வாசஸ்பதி சே தங்கவேல், அஸ்ட்ரோ தங்கவேல் டிவி. 96 26 33 7 556. வளமுடன் வாழ்க. குட் லக். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் அனைவரது நல்வாழ்த்துக்களுடன் நீங்கள் அனைவரும் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ தங்கள் சந்தவாணியை வணங்கி மேலும் மேலும்
சிறப்பு வீடியோக்கள் காத்திருக்கின்றன. நன்றி, வணக்கம்.